ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, அவர் ஆண்டவரானால். இஃப் ஹீ இஸ் லார்ட். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 22 அத்தியாயம் முதல் 14 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 11 அத்தியாயம் 4 வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினான். பை ஃபெய்த் ஏபல் ஆஃபர்ட் காட் a better sacrifice than Cain did. கடவுளை ஆண்டவராக அல்லது ஆளுநராக ஏற்றுக்கொள்வதே உண்மையான விசுவாசம். True faith means we accept God as our Lord, as our Master, as our Governor, as our King. நமது ஆராதனைக்கும் அடிபணிதலுக்கும் நமது தேவன் தகுதியானவர். நமது வாழ்வில் முதலிடமும் முழு முக்கியத்துவமும் ஆண்டவருக்கே அளிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய கர்த்தத்துவத்தில் விசுவாசம் வைப்பது, அதாவது putting our faith on the lordship of God, நம்மை 4 வகை செயப்பாட்டுக்குள்ளே வழிநடத்தும். கர்த்தரை நாம், ஆண்டவரை நாம், நம்முடைய தலைவராக, எஜமானாக நாம் ஏற்றுக்கொண்டால் 4 காரியங்களை நாம் செய்வோம். அவற்றை நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, கடவுளையே நமது ஆண்டவர் என்போமானால் நமது உசிதத்தால், நமக்கிருக்கும் உன்னத காரியங்களினால் நாம் அவரை கனப்படுத்துவோம். நம்மிடம் உள்ளதெல்லாம் அவர் கொடுத்ததே. காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆபேலோ தன் மந்தையின் தலையீற்றுகளில், அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பாருங்கள். கடவுளுக்கு எவ்வளவு தருகிறோம் என்பதல்ல,
கடவுள் தந்தவற்றில் நாம் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறோம் என்பதே கணக்கு என்றார் பக்தர் ஒருவர். நாட் ஹவு மச் வி கிவ் பட் ஹவு மச் ஆஃப் வாட் காட் ஹஸ் கிவன் வி கீப் ஃபார் அவர் செல்ஸ். கடவுள் நமக்கு அளித்த தருணம் டைம், திறமை டேலண்ட், தனம் ட்ரெஷர் ஆகிய ஈவுகளின் பொறுப்பாளிகள் நாம். கடவுள் நமது உசிதங்களை பெற தகுதியானவர். இரண்டாவது, கடவுளை நாம் ஆண்டவர் என்று ஏற்கும் விசுவாசம், மாட்சிமையான அவருக்கு முன்பாக நம்மை பூச்சியாக கருதி கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேன்மையால் மட்டுமே அவருக்கு முன்பாக நிற்க நம்மை நடத்தும். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு உண்டான தைரியமே தவிர வேறு எதுவும் நமக்கு அந்த விசுவாசத்தை தராது. எனவேதான் எபிரேயர் 10:19-20 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம், சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மற்றபடி நாம் வெறும் மண்தான். மனிதனை நீர் தினமும் விசாரிக்க அவன் எம்மாத்திரம் என்ற யோபுவின் வார்த்தைகளே நமது வார்த்தைகளாகட்டும். கடவுளையே நமது ஆண்டவர் என்று நாம் விசுவாசிப்போமானால் நமது ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொண்டு இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று எப்பொழுதும் நாம் குதூகலமாய் பாடுவோம். மூன்றாவதாக, கடவுளை நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எவ்வளவு பெரிதென்று நாம் அதிலே மகிழ்ந்து அவரை போற்ற நாம் தவறமாட்டோம். மனித அறிவு தேவ ஞானத்திற்கு முன் கால் தூசி பெறாது. எனவேதான் 1 Corinthians 5:25 வாசிக்கிறோம், தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனிதனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. அவர் ஆண்டவர், அவரோடு வாதாடுபவர் யார்? தனது ஒரே குமாரனை பலியிடும்படி கடவுள் எப்படி ஆபிரகாமை கேட்கலாம் என்போமோ, கடவுள் நமக்கு ஆண்டவரானால் நமது குருவி மூளை இவ்வித குறுக்கு கேள்விகளை எல்லாம் கேட்காது. முடிவு எப்படியானது பார்த்தீர்களா? நமக்கு பிரியமானவர்களே நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும், கர்த்தருக்கோ எதிர்காலமும் தெரியும். அவர் ஆதி முதல் அந்தத்தை அறிந்தவர். அவரது நினைவுகளும் வழிகளும் நம்மை விட வானளவு உயர்ந்தவை. ஏசாயா 55:8-9 வசனங்களை வாசிக்கிறேன், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை விட வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை விட என் வழிகளும், உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றன. நான்காவதாக, கடவுளை நாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வோமானால் ஆசீர்வாதத்தை அல்ல ஆசீர்வதிக்கும் அவரையே நாம் வணங்குவோம். ஆபிரகாமும் சாராளும் தங்களது முதிர்கால பாலகனோடு மனமொந்தி போயிருந்திருப்பர். தேவனோ தாம் கொடுத்ததையே திரும்ப கேட்டார். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை, நமது கிரீடங்களை அவரது பாதத்தில் படைப்போம். கடவுளின் ஆசீர்வாதங்களில் ஒருவேளை நாம் மகிழ்ந்திருந்தாலும் அவை நமக்கு சிலைகளாகி விடாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும். எனவேதான் தாவீதனுடைய ஆசை நமது ஆசையாக வேண்டும், பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை என்று சொன்னான். சங்கீதம் 73:25 நான் வாசிக்கிறேன், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமே இல்லை. கடவுள் ஆண்டவரானால் நமது உசிதத்தால் அவரை நாம் கனப்படுத்துவோம். நம்மை பூச்சியாக கருதி அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும் தைரியம் பெற்று அவரண்டை சேருவோம். அவரது ஞானத்திற்கு முன்பாக நாம் அடிபணிவோம். ஆசீர்வதிக்கிற அவரையே, அவர் தருகிற ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதிக்கிற அவரையே எப்பொழுதும் தொழுது போற்றி கொண்டிருப்போம். பூமியிலே அவரை அல்லாமல் நமக்கு வாஞ்சை விருப்பம் வேறு இல்லை என்று
பாடிக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், அவரை ஆண்டவராக, கர்த்தராக, எஜமானாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? Have you accepted Christ as the Lord of your life? If He is Lord, if Christ is Lord, He must be Lord of all. Otherwise, He is not Lord at all. கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அவர் ஆளுநராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் ஆளுநராக இருக்கவே மாட்டார். ஒன்று, முழுக்க முழுக்க நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இரு நினைவுகளால் நாம் குந்தி குந்தி நாம் நடக்கக்கூடாது. இரு எஜமான்களுக்கு நாம் ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. அவர் ஆண்டவரானால் அவருக்குரிய கனத்தை நாம் முழுவதுமாக செலுத்துவோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். மகாபெரிய தேவனே, எங்களை ரட்சிக்கிறவராக மாத்திரமல்ல, எங்களை ஆளுகிறவராகவும் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை நாங்களே மேய்த்து கொள்ள முடியாது, எங்களை நாங்களே நடத்தி கொள்ள முடியாது. உம்முடைய ஆளுகைக்கு கீழ் நாங்கள் வருகிறோம். உம்முடைய ஆண்டவர் நீரே எங்களுடைய கர்த்தர் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கர்த்தத்துவத்தின் கீழ் நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் அடிபடுகிறோம். நாங்களே எங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டு எங்களுக்கு விருப்பமான வழிகளிலேயே நாங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த போக்கை நீர் தடுத்து நிறுத்தி, நீரே எஜமான், நீரே ஆண்டவர், நீரே கர்த்தர், நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி, வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்குமாக்கும் போல உம்மையே நாங்கள் எப்பொழுதும் நோக்கி இருக்க, உம்முடைய பாதங்களையே பற்றி பிடித்து கொண்டிருக்க, உம்மையே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க, தொழுது கொள்ள, போற்றி புகழ்ந்து பாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் எஜமானனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, இயேசுவின் மூலம் ஆமென்.